அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மந்திரம், மணி, மந்திர, ஔஷதம்னு சொல்லுவோம். அந்த மந்திரம்னு சொல்றோம் இல்லையா, அது நடுவில் இருக்கு பாருங்க, என்னவோ அந்த செயின்ல டாலர் நடுவில் பதக்கம் இருக்கிற மாதிரி. மந்திரம்ங்கிறது அவ்வளவு முக்கியம். இந்த காலத்தில் போய் மந்திரமாவது ஒன்றாவது சுவாமிங்கிறடா, இந்த காலத்தில் மட்டும் இல்லை, எந்த காலத்துலேயுமே மந்திரங்கள் உண்டு, அதற்கு சக்தியும் உண்டு. புரியறத, முந்தியெல்லாம் சிங்கமெல்லாம் வெஜிடேரியனாக தான் இருந்தது, அப்புறமா தான் நான் வெஜிடேரியன் ஆகிடுத்து. சொல்லுவோமா, யாராவது ஒத்தராவது ஒத்தர் ஒத்தர் ஒத்தர். ஆரம்பத்துலேருந்து அது நான் வெஜிடேரியன் தான், பசு வெஜிடேரியன் தான். சூரியன் இந்த பக்கம் தான் உதிக்கிறது, அந்த பக்கம் தான் மறையிறது. எல்லா சிருஷ்டியிலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. ஆனா 8 மணிக்கு இருந்த மாதிரி 8:05 இல்லாத ஒரே ஜென்ம ஜீவராசி யாருன்னா, என்ன பண்றது, நம்ம தான். அப்படி இருக்கும் பொழுது மகான்களும் முனிவர்களும் எழுதி கொடுத்த மந்திரங்களுக்கு சக்தி உண்டான்னு சொல்ல நாம யாரு? வள்ளுவர் சொல்றார், தொல்காப்பியம் தமிழில் முதல் நூல் என்னெல்லாம் சொல்றோமே, தொல்காப்பியத்தையும் திருக்குறளையும் விடவா நாம் உயர்ந்தவர்கள். நெறிமொழி மாந்தர் ஆணையர் கிளர்ந்த மறைமொழிதானே மந்திரம் என்பர். மந்திரம் மந்திரம் மந்திரம். நெறிமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். தொல்காப்பியமும் சொல்லியாச்சு, திருக்குறளும் சொல்லியாச்சு. ஆகவே தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து, இலக்கணம் 3 முறை அனுமதித்ததால் அவ்வாறு சொன்னேன். இப்பொழுது அடியின் சொல்லக்கூடியது, சொல்ல போவது, தேவேந்திர சங்க வகுப்புன்னு பேரு. தேவேந்திர சங்க வகுப்பு, இதை தினந்தோறும் தயவு செய்து பாராயணம் பண்ணுங்க. ஆட போங்க சார், ஒன்றும் அதனால நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, அருணகிரிநாதருக்கும் நஷ்டம் இல்லை. நம்ம சுற்றி பறந்து பரவி இருக்கக்கூடிய வினைகள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் குய்யால மூட நல்ல விலை இந்த பயத படிகளேன். பாரியார் சுவாமிகளை விடவான முயர்ந்தவர்கள், வள்ளிமிழை சச்சிதானந்த சுவாமிகளை விடவான முயர்ந்த வள்ளிய நேர்கிற நம்ம காலத்துல தரிசனம் பண்ணவர், பாமன் தாத்தா விடவா நம்ம பெரியவர்கள், காஞ்சி மகான், திருப்புகழ் மணி, பாப்பா பாப்பா எவ்வளவு சிங்கையா, அவ்வளவு பேர்களுமே போற்றி துதித்த ஒரு பணுவல் தேவேந்திர சங்க வகுப்பு. இது அடியேனுக்கு ஒரு கை குழந்தைக்கு பாலடையில பால் ஊட்டுவா இல்லையா, அதை போல புகட்டியவர் திருமுருக கிருப்பானந்த வாரியார் சுவாமிகள். அந்த தாத்தா தான் அடியேன் தான்னு கேட்காமையே அள்ளி கொடுத்த வள்ளல். அது இதே தினந்தோறும் நம்ம பாராயணம் பண்ணிட்டு இருந்தோம்னா அது எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்ப, இந்த பேய் பிசாசு பில்லி சூனியம் வைக்கிறது எடுக்கிறதெல்லாம் சொல்றா இல்லையா, அது எவ்வளவு பெரிய கொம்பன்னு வச்சாலும் சரி, நத்திங் கேன் பி டன், பக்கத்திலே வர முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த சக்தி மந்திரம். அந்த மகான்கள் சொன்ன அந்த வாக்கை அனுசரித்து இப்பொழுது அடியேன் சொல்கின்றேன். முதல்ல அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம விளக்கம் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். எல்லாருக்கும் கஷ்ட நஷ்டம் இருக்குமா, யாருக்கு இல்லை சொல்லுங்க, புரியறதா? மக்க நன்ன மனசால ஒரு வினாடி நேரம் அம்பாளை, முருகப்பெருமான, மகாவிஷ்ணுவை, சிவபெருமான, தாயார் லக்ஷ்மி தேவிய, விநாயக பெருமான, ஏன்னா இந்த இதை சொல்ற தேவேந்திர சங்க வகுப்புல இல்லை, அது இவ்வளவு பேர் இருக்கா, அதுல ஆல் அண்டர் ஒன் ரூஃப்ங்கிற மாதிரி தியானம் செய்யுங்கள், இனியோட எங்களை பிடிச்சிருக்கிற கஷ்டம் நீங்கட்டும் அப்படின்னு சத்தியமாக விலகும். பலமா எல்லாம் பிரார்த்தனை பண்ணிண்டாச்சா, நன்ன ஒரே ஒரு வினாடியாவது திருப்பி அழுத்தமா தீர்மானம் பண்ணிக்கோங்க, தெய்வமே எங்களை பிடிச்சிருக்கிற எல்லா கஷ்ட நஷ்டமும் விலகட்டும், எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு அம்மா தாயே. கண்டிப்பா தடமணி முடிபடி தாங்காம் படிசங்கையில் வாழ்வாங்கிய சங்கரியரணகிரடமடமை மிருக மதபுல கதைகள முளையில நீர் தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மருங்க
மேல் இறுகி சிறுபேரியுடைய யமபடர் என உயிர் கொளவரின் யானை கிதல் கண்டது தான் என்று கொழும் உயிலீடு பலி கொடுத்திரையரவளரிடர் கடையிடும் மன கரதலை ஏகாம்பரி இந்திரை மோகாங்க சுமங்கலை எழுதிய பணமன இருளரு சுடருடு இணை தொழுமவணிகள் ஏகாந்து சுகந்தரு பாசாங்குச சுந்தரி கரணமும் மரணமும் மலமுடு உடல்படு கடுவினை கழனி காலாந்தரி கந்தரி நீலாஞ்சனி நஞ்சுமிழ் கணலரி கணபன குணமணி அணிபணி கணவளை மரகத காசம் பருகஞ்சுளி தூசம் படி கொண்டவள் கணைகளில் நிலையுள்ளர் உயிரவி பைரவி கமரி கமலை குழை கதந்து செழுங்கடு நிதொந்து பெருந்திரு கரிபுரி திருமுக கருணையில் உடைகள் கடலிலே பெறவளர் காவேந்திய பைங்கிலே மாசாம்பவி தந்தவர் அரணடு வடவரி அடியோடு பொடிபட அலைகடல் கடாயில் வெல்வாங்கிய சந்தமிழ்நூலன் குமரன் கோகன் அருமுகன் ஒருபத டிருபியன் அபினவன் அழகிய குரமகள் தார்பேந்து பொயின்பகை ஆமந்தர்கள் அந்தகன் அடன்மிகு கடசட்டவி கட்டித்த மத களிரண வரதமு மகள ஆமாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி செந்தில் அதிபதி என ஒரு பொருள் திருமலர்கள் முருகனை அருள்பட மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே. இதுல ஆரம்பமே அம்பாள் தான். ஆனா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னாக்க நரசிம்ம அவதாரம் அவர் தான் இரணகசிவ சம்ஹாரம் பண்ணினார். நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் நரசிம்ம அவதாரம் வந்து இந்த இரண்யகசிவ சம்ஹாரம் பண்ணல. நீங்க பரவாசு தேவன் எந்த அவதம் மகாவிஷ்ணு அந்த வாமன அவதாரம் எடுத்து வந்தார் இல்லையா, அப்ப கூட இப்படி போட்டு இருந்தாரு. எனக்கு இந்த வட்சஸ்தலத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி தேவியினுடைய அந்த விலாசம் அந்த பக்கம் அப்படியே பட்டுடக்கூடாதான் அதுக்குன்னு போட்டு வந்தாராம். யாக்கே நான் கரெக்டாக என்ன எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கா போங்க. அப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்தபோது கூட பிரபுவை பகவானை விட்டு விலகாதவள் அந்த தாயார். அவள் தான் கைகளில் அந்த சக்தியாக இருந்து கிழித்து போட்டாளாம். தாரணியில் அரணிய முரண் இரணியன் உடல். ஐயோ ஐயோ, இந்த ஒரு வார்த்தை போருமே, இந்த ஒரு வார்த்தை போருமே. ஒரு கம்பெனியில 12,000 பேர் வேலை பார்க்கற, 12,000 பேருக்கும் ஒரு மாசம் வேலை சம்பளம் போட்டாகணும். ஒரு நாளில் ஒரு மாசம் ஒரே செக்ல இங்கிருந்து எல்லாருக்கும் பேங்க் கொடுத்துருவாங்க இல்லையா. அது போல பிரகலாதனுடைய அந்த உபாக்கியானம் என்னவோ நரசிம்மருடைய விசேஷம் என்னவோ அவ்வளவையும் முரண் இரணியன்னு அந்த ஒரே ஒரு சொல்லல அடக்கினாரு பாருங்க. அத்தை அருணகிரிநாதர், அதனால்தான் இது மந்திரம் தெரியறதா. இரணியன் சாதாரணமானவன் வச்சுக்கோங்க, முரண் இரணியன்னாக்க மற்றவன் எல்லாரும் வரம் வாங்கினா இல்லைங்களே, எல்லா பாவம் வரம் வாங்கியிருக்காங்க. ஆனா இவன் மட்டும்தான், வீட்டுக்குள்ள கூடாது, வீட்டுக்கு வெளியில கூடாது, ஆகாயத்துல கூடாது, பூமியில கூடாது, ஆம்பளையால கூடாது, பொம்பளையால கூடாது, தேவர்களால கூடாது, மனுஷனால கூடாது, மிருகத்தால கூடாது, உயிர் உள்ளதுல கூடாது, உயிர் இல்லாதல கூடாது, இரவுல கூடாது, பகல்ல கூட போங்க சார் சொல்ற எனக்கு மூச்சு வாங்குறது. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வரத்தை வாங்கியிருக்கான், அவ்வளவு முரண்களுக்கும் அவன் என்னென்ன கேட்டானோ கொடுத்தான். ஆனால் வரம் வாங்கியவன் அந்தியம் மீறி மேலும் முரண்பட்டு நின்றான். வரம் கொடுத்த யாமே அது அழிப்பதி முறை இல்லை அல்லவா, அந்த வரத்துக்கு கட்டுப்பட்டு தான் போகணும். சுவாமி என்ன பண்ணாரா, இரவு இல்ல பகலும் இல்ல அந்தி சாயிற நேரம். அதனால தான் நம்ம கிரகங்கள்லாம் சொல்லுவா, சாயரக்ஷ வேலையில குழந்தைய வச்சுன்னு நிக்காதீ, அதை பண்ணாத இதை பண்ணாத சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட் விடுறோம் நாங்க. இப்போ போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு என்னது சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட் விடுறீங்களா? நீ யாடா விட்ட, நீ விட்டியா ராக்கெட்டு? சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட் விடுறவன் ஒழுங்கா சுவாமியை நம்புறான். இல்ல அவன் விட்டா உன்னை தப்பு பண்ண சொல்லித்தா தெரியறதா? எங்க போறோம் நாம ஆவும்னாக்க தயவு செய்து அப்படி வாத பிரதிவாதம் செய்பவர்களிடம் இருந்து விலகி நின்று விடுங்கள். நம்ம வாத பிரதிவாதம் பண்ண வேண்டாம் தெரியறதா. உங்க விஞ்ஞானம் அப்படியே அந்தி சாயிற நேரத்துல இங்க பாருங்க சார், என்ன பாருங்க அப்படி விலக்கிட்டேன் கையை, அப்படி விலக்கின இல்லையா, விலகும் போது இந்த இடத்துல ஒரு வேக்குவம் வரும், இது ஒரு வைப்ரேஷன் வரும் தெரியறதா. இப்படிங்கிறதுல இந்த வேக்குவம் இந்த வைப்ரேஷன் இங்க சில தகவல்கள்லாம் நடக்கும். உங்க விஞ்ஞான ரீதியாவே டாக்குனோட கையில இவ்வளவு வச்சிருக்கீங்க, அப்ப பகல் பொழுது படக்குன்னு சாஞ்சு இரவு பொழுது வந்து அடிக்கின்றது எங்கும் பொழுது அப்ப எவ்வளவு அங்க மாற்றங்கள் வரும் தெரியறதா.
அதனால தான் அதுவும் சாயரட்சு இந்த வேலையில இதெல்லாம் பண்ணாதுன்னு தமிழில் சதவீத சொல்லி வச்சிருக்கு. நள்ளில் சாகிலன், பகலில் சாகிலன், நமனார் கொள்ள சாகிலன், இனிமேல் ஆறு இனி அவன் உயிர் கொள்வார். கம்பர் அடராத அந்த இடத்துல அப்படிப்பட்ட இரண்யகசிபு வாங்கின வரத்துக்கு உட்பட்டு தெய்வம் எதையுமே முறை மீறி செய்யவில்லை. இவன் முரண் இரணியன் அருணகிரிநாதர் தான் போட்டார், ஆனால் சுவாமி முரண்பாடா பண்ணல. ஆகாயத்துல இல்ல, பூமியிலையும் இல்ல, அவர் மடியிலேயே டல்ல பில்லோ மெத்த இல்ல, அது ஒண்ணுதான் குறை போல இருக்கு தெரியறதா அந்த பயலுக்கு. ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆயுதங்களால கிடையாது, உயிர் உள்ளதில் இல்லதில் உலவான் உலவா கொள்ளை தெய்வவான் படைக்கலம் ஆவையும் கொல்ல. கம்பர் வாக்கு நகத் நகத்தினால அதத்தாங்க என்ன பண்ணாரு அருணகிரிநாதர், இந்த நகத்துல இருந்த அந்த சக்தி இருக்கு இல்லையா, அதுதான்ட குழந்தை, அதுதான் அந்த அம்பாள், அந்த அன்னை, அந்த தாயார், அந்த சக்தி. அதனால்தான் தரணியில் அரணிய முரண் இரணியன் உடல் தனை நக நுதிகொடு சாடொங்கு நெடுங்கிரியோடேந்து பயங்கரி தமருக பரிபுர ஒலிகொடு நடனவில் சரணிய சதுர்மறை தாதாம்பிய மந்திர வேதாந்த பரம்பரை. சரணிய சதுர்மறை அப்படின்னாக்க நான்கு வேதங்களுமே அவளுடைய திருவடியை துதித்துக் கொண்டிருக்கின்றது, அவளை போற்றி பாராட்டி புகழ்ந்து கொண்டிருக்கின்றது. வேதாந்த பரம்பரை அப்படி போடு தெரியாது. அப்ப சக்தி உபாசகர்கள் அது ஏன் அப்படி சொல்லணும், இவ்வளவு நேரம் நானும் வேகமா போயிட்டு இருந்த என்ன சுவாமி ஆச்சுன்னு கேட்காதீங்க. நீங்க நம்புறளோ நம்பலையோ யாரா இருந்தாலும் சரி, நாங்கள்லாம் அதெல்லாம் செய்வாளாக்கும், நாங்கள்லாம் கௌமாரம், நாங்கள்லாம் வைஷ்ணவா, நாங்கள்லாம் காணாபத்தியம். நீங்க நாசிகர்களா இருந்தாலும் சரி, நீங்க யாராக இருந்தாலும் சரி, நாம் எல்லோருமே சக்தி உபாசகர்கள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. காரணம் சக்தி இல்லாட்டி ஒரு தாயார் இல்லைன்னா நாம எப்படி பூமிக்கு வந்திருக்க போறோம், எப்படி வந்திருக்க போறோம். இப்ப தெரியறதா, வேதாந்த பரம்பரை எதுவா இருந்தாலும் சரி அந்த சக்தி தான் வைஷ்ணவள்ளி. அதனால்தான் வெறும் வைஷ்ணவன் சொல்லப்படாது, ஸ்ரீ வைஷ்ணவன் தாயார் கொண்டு முன்னாடி போட்டுக்கணும். இங்கேயுமே சைவத்திலையும் ஒரு மாதிரி இருக்குடா குழந்தை, சும்மா தோண தோணுங்க அத என்னே. சக்தி இருந்தா செய். அடுத்தது சரிவளை விரிசடை எரிபுரி வடிவினல், என்ன என்ன வாக்கு என்ன வாக்கு. சரிவளைனா சரிந்த வளையல்களை அணிந்திருப்பவள் அர்த்தம். அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, வளைங்கிற சொல்லுக்கு தமிழ்ல தமிழ்ல நம்பாட்டி நிகழ்ந்துலாம் பாருங்க, வளைங்கிற சொல்லுக்கு சங்குன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அதான் சங்குன்னு அர்த்தம். முன்னோர்கள் காலத்தில் இதை சங்கில் செய்து அணிவித்தார்கள், அதனால்தான் அதுக்கு பேரு வளையல் 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 வளையல்னு வந்தது. ஆகவே சரி வளை அம்பாளுக்கு போய் எப்ப அப்படியே வளையல்கள் இட்டார்கள், அது அப்படியே சரிஞ்சு இருந்தது. இப்படி கையை நிமித்தினா இப்படி சரிஞ்சு கூட வருது, இப்படி நிமித்தினா இப்படி சரிஞ்சு இங்க போறது. அம்பாளுக்கு எப்ப வளையல் அணிவிச்சாள் என்ன, அதுதான் ஐயா அந்த பூமி இதனுடைய கலாச்சாரம். எங்கன்னு இப்படி பார்க்க முடியுமா, நீங்களே சொல்லுங்கள. ஆறு பதினெட்டு காவேரில் அது பாட்டில் தண்ணி திறந்து விட்டா ஓடுறது, அவ்வளோதான் முடிஞ்சுப்படுத்த மேட்ரு. ஆனால் காவேரிக்கு மசக்காயா இங்கிருந்து விட வண்ண வண்ண சாதங்கள்லாம் கலந்து கொண்டு போய் அங்கே கொண்டு போய் இத்தனுண்டாவது தீர்த்தத்தில் அந்த தண்ணியில் போடுறோமா, நேவதியும் கூட பல பேர் பண்ணுறதில்ல, போன உடனே அங்கே டப்பா எடுத்து வச்சு தின்னுடுறோமே. இப்போ தெரியறதா, இன்றும் ஆனால் சில நதி ஓரங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தேன்னாக்கா காவேரி மசக்க அம்பாள் மசக்கையா இருக்கா, அதுக்காக நாம் இதை தெய்வத்தையே இந்த அளவுக்கு சொல்லி செய்யக்கூடிய ஒரே ஒரு ஞான பூமி கலாச்சாரம் சமயம் நம்முடையது மட்டுமே. நம் அனைவரையும் அவள் தனக்குள் கொண்டிருக்கின்றாள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம வைத்துக்குள்ள இருக்கோம், அவ அதுக்காக அங்க வளையல் அணிஞ்சிருக்கிறாளாம். சீமந்தன் சொல்றோம் இல்லையா, என்ன பூமி, என்ன பூமி இது. சரிவளை
விரிசடை. விரிசடை என்பது யாராவது தான் குழந்தைகள்ட்ட வந்துட்டா போறோம். இந்த அம்மா பார்த்தா இந்த ஹெட்ஃபோன்ல ஒரு ஒயர் இருக்கும் பார்த்துருக்கோம் இல்லையோ, ஹெட்ஃபோனே தக்குனு அதுல வர்ற ஒயர் எப்படி இருக்கும் இத்தனை இருக்கும் அந்த மாதிரிதான் இருப்பா. இந்த அம்மா போய் பள்ளிக்கூடத்துல பிடி மாஸ்டர் மறப்பா, என்னயா நீ ரொம்ப பணம் 300 கிலோ இருப்பியா, பின்னிருவன் பின்னிமே என் பையன் மேல கைய வச்சுனாக்க நீ அதான் தாயார். தன் மகனுக்காக மனிதர்கள் கூட அல்ல தெய்வத்துடனேயே மோதக்கூடிய ஒரே ஒரு தெய்வீக மங்கள விக்கிரக வடிவம் தாயார். ஒரு ஜென்மத்துக்குள்ள விட இப்படி பண்றான்னா அகிலாண்ட கோடி என்ற பின்னையும் கண்ணியன மறை பேசும்னு தாய்மான சுவாமிகள் இந்த திருச்சி திருச்சி அவர் 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 கதறாரு. அப்ப அந்த அம்பாள் எவ்வளவு இருக்கணும், அதனால்தான் தாயிரம் தன் குழந்தைகளுக்கு எந்த திங்கும் வரக்கூடாதான் சடை அப்படின்னா சும்மா அப்படி சடை விரிச்சு அப்படிங்கிறது எரிபுரி வடிவினள் அப்படியே ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் சததள முகுளித தாமாங்கூசம் என்றொரு தாளாந்தர அம்பிகை. அதாவது அந்த இரண்டு திருவடிகள் இருக்கின்றன அல்லவா, இரண்டு திருவடிகளும் அப்படியே தாமரப்பூ மாதிரி இருக்கான். தாமரைப்பூ போல தாமரப்பூன்னு சொல்லிவிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தாமரப்பூன்னா தண்ணியை விட்டு வெளியில வந்ததுன்னா கதை முடிஞ்சு போச்சு. எந்த பூ பார்த்தாலும் இடத்த விட்டு நகர்ந்ததுன்னா அது சாதி வேலை தான் கொடுங்க. அதனால்தான் அங்க அந்த மாதிரின்னு சொன்ன தாளாம் தர அம்பிகை. தாளாம் தர அம்பிகைன்னு பிரிச்சா எல்லாத்தையும் நமக்கு தரக்கூடியது அவளுடைய திருத்தாளாம். அப்படிப்பட்ட திருத்தாள்களை கொண்ட அம்பிகை இன்னொரு அர்த்தம் தாள். ஆம் அந்த அம்பிகைன்னு அது பிரிச்சுட்டேனாக்க எல்லா விதமான எல்லாவற்றிற்கும் எப்பொழுதும் முடிவு என்பது அவளுடைய திருவடிகளில் தான், தோற்றமும் அவளுடைய திருவடிகளில் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாளாந்தர அம்பிகைன்னு போய் போட்டார் பாருங்கோ. இந்த ஒரு வார்த்தைக்கே பொறுமையா அம்பாள் அல்லது அம்பிகை இதுக்கெல்லாம் வேற. அதுவும் எஸ்பெஷலி விரிவா தெளிவா சொல்றதுன்னா குறிப்பா அம்பிகை என்ற சொல்லுக்கு நல்ல விதமான ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவள்னு அர்த்தம். நல்ல ஐஸ்வர்யங்களை தப்பா சொல்றேன்னு பாக்குறோ இல்லையா? இல்லையா, நம்ம கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாம் சரி விடுங்க, அதெல்லாம் வெளியில சொல்லப்படாது. நல்ல விதமான ஐஸ்வர்யங்கள்னா வேற எதுவும் இல்லை, தங்கம் வெள்ளி அக்ஷதை அக்ஷதை அரிசின்னு சொல்லப்படாது. என்ன அரிசின்னா அது வேற சமாச்சாரத்துக்கு, அது தெரியல. இது அது இந்த கைபேசின்னு ஒன்று வருது, எங்கேயாவது கை பேசுமா தெரியுதா? ஆனா இந்த கைபேசி இல்லாத கையே இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுதே. சிரிச்சின்னு சொல்ற நம்பி ஏமாந்து போயிடாதீங்க ஐயா. அம்பிகை என்று சொல்லுக்கு நல் ஐஸ்வர்யங்களை வழங்கக்கூடியவள். செல்போன் ஐஸ்வர்யம் தான் இல்லைங்களை மறுக்க முடியாது யாரும். ஆனால் அதை நாம் இன்று உபயோகப்படுத்தக்கூடிய வழி வகைகளை பார்த்தால் செல்போன்கிறது எதுக்கு, பேசுறதுக்கு தானே, வீட்டில் உட்காந்து பேசுறதுதான் இப்போ வெளியில் பேச போகிறோம், அவ்வளோதான் பர்பஸ். ஆனால் இன்று கைபேசிகளில் இந்த பேசக்கூடிய தகவலை தவிர மிச்சம் எல்லாம் இருக்கு அதுக்குள்ள. ஊராக்க போகிற ஃபுல்லாக நமக்கு போகிற தெரு தெருவாக சந்தி சந்தியாது. பேசும்பொழுது பார்த்தா என்னதட்ட அந்த டவர் எடுக்க மாட்டேங்குதுப்பா சை அப்படி, அது எது வேலையோ அது இல்லையல்லவா, ஏமாந்து போயிடக்கூடாது. அதனால்தான் அம்பிகைன்னு போட்டார், நல் ஐஸ்வர்யங்களை வழங்கக்கூடியவள். அப்ப அவனை கை செல்போன் கொடுக்க மாட்டாளா சுவாமின்னு கேட்காதீங்கோ. செல்போனை கொடுப்பா, ஆனா செல்போனை மிஸ்யூஸ் பண்ண விடமாட்டா, தவறான வழிகளில் அதை கையகப்படுத்த விடமாட்டாள். தாளாந்தர அம்பிகை தருபதி சுரரொடு சருவிய அசுரர்கள், தருபதி சுரரொடு சருவிய அசுரர்கள்னாக்க தேவேந்திரனுடன் போரிட்டு அசுரர்கள், தடமணி முடிபடி தான் ஆம்படி சங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி. தேவேந்திரன், தேவேந்திரன் வேற யாரும் இல்ல, இந்த தேவர்களுக்கு அதிபதி
அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். யாரு இந்த அரக்கர்கள் அசுரர்கள் தபஸ் பண்ணாலும் சரி, முதல் அடி குபேரனுக்கு தான். அவன் தானே, இனிமே இது பொய் இல்ல ஐயா, நம்ம இதிகாச புராணங்கள் முட்டாள் இல்ல முன்னோர்கள்லாம். இன்னைக்கு நாளைக்கும் அது யாரா இருந்தாலும் சரி, பதவிக்கு வந்தாச்சுன்னா முதல்ல என்னதான், எங்க செல்வந்தர்களை பிடிக்கிறாங்க இல்லையா, கம்பெனிகளை பிடிக்கிறாங்க இல்லையா. இப்ப தெரியுது ஐயா எந்த அரக்கனாலும் குபேரனை முதல்ல அடிச்சான்னு. தருபதி சொல்றோட சர்வீய அசுர சர்வீயனாக்க பொறாமை கொண்டு போரிட்டு அசுரர்கள் தடமணி முடிப்பொடி தான் ஆம்படி சங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி அவ அப்படி கத்தியை எடுத்த உடனேயே அங்க தூளா புடுத்தான். என்னது ஒண்ணும் புரிய மாட்டேங்கிறதானே, வேற ஒண்ணும் இல்ல, சுவிட்ச இங்க போடுற ஒரு சுவிட்ச இங்க போடுறோம், டக்குன்னு அங்க வேலை செய்யறது, பாத்ரூம்ல இருக்கிற ஹீட்டர் வேலை செய்யறது, பெட்ரூம்ல இருக்கிற ஃபேன் ஓடுறது, ஏசி வேலை செய்யறது. இப்ப தெரியறதா, அப்படி வாங்கின உடனே தடமணி முடிபடி தானாம்படு சங்கில் வாழ்வாங்கிய சங்கர் இரணகிரடமடம் மிருக மதபல கதைகள முளைகள நீர்தாங்கி நுழங்கிய நூல் போன்ற மருங்கில் அம்பிகளுடைய திருமணியை அழகாக வர்ணித்து விட்டு நூல் போன்ற மருங்கினள் அந்த இடுப்பு நூல் மாதிரி இருக்கா இல்லையாங்கிற அளவுக்கு சந்தேகமா இருக்கான். அவ்வளவு மெல்லிசா இருக்கானாம். இரு அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமானது. இறுகிய சிறுபிறை எயிருடை எமபடர் எனதுயிர் கொலவரின் என்னையா தமிழ், இறுகிய சிறுபிறி எயிருடை எமபடர் எனதுயிர் கொலவரின் யான் ஏங்குதல் கண்டதில் தான் என்று கொழுங்குயில். இந்த ஒரே ஒரு வரிக்கு மட்டுமாவது இதை நம்ம பாரணப்படாதா. இறுகிய சிறுபிறைனா அந்த சின்னஞ்சிறு பெரை பத்திரிக்கை இல்லையா, பெரை சொல்ற அந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு பிறை இந்த பக்கம் ஒரு பிறை. இறுகிய சிறு பிறை எயிருடைய எயிருனா பல்லு, இந்த இடம் அடிப்பகுதி இங்க மேல் பகுதி அப்படி நீட்டுக்கு நிக்கிறதான் இறுகிய சிறு பிறையை. அது இங்கதான் ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, விலகி இருக்க சுவாமி இங்க கூடாது அப்படின்னு வரும்பொழுது இது இங்கே இது இங்கே நமக்கு என்னடா வாய் ஃபுல்லா ஒரே பல் இதுவா பிறப்பெல்லாம் இருக்கும் போல இருக்க இல்ல அந்த அளவுக்கு நமக்கு பயம். எயிருடைய எமபடர் பயப்படாதீங்க, யமன் கூட இல்லையா, எமபடர் பண்மேல சொல்ற அவள் அத்தனை பேரும் வரும்பொழுது அப்ப எவ்வளவு பல். எமபடர் எனதுயிர் கொலவரின் கோர்மையா கேளுங்கோ, அப்படி யமனுடைய ஆட்கள் வரும்பொழுது எனதுயிர் கொலவரின் யான் எங்குதல் கண்டதில் அப்படி நாம வருத்தப்படும் பொழுது தான் என்று கொள்ளும் குயில் அங்கதான் ஆச்சார் அருணகிரிநாதர். இனிமே அப்படிப்பட்ட தகவல்லாம் இந்த பூமியில கிடைக்காது நமக்கு. இதெல்லாம் படிக்கிறதுக்கு நாம புண்ணியம் பண்ணிருக்கோம், இந்த பூமியில பிறந்திருக்கோம் பாருங்க. ஏன் தான் என்று கொழும் குயில்னு கேட்கணும் சொல்லணும் அப்படின்னா, அழகுன்னு சொல்றதுன்னா அப்படி மயில் அப்படின்னு எடுத்து காமிக்கலாம். அப்படி 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 ஏன் குயிலை சொல்லணும்னா வேற ஒண்ணும் இல்ல, குயில் கனங்கரையில் இருக்கும் கருப்பா இருக்கும். அந்த யமபடர்கள் வருகின்றார்கள் அல்லவா, யம தூதர்கள், அவர்களை மிரட்டுவதற்காக அவர்களை போலவே அது கண்ணங்கரல் டாய் தெரியுதா. இன்னும் எளிமையா உதாரணம் சொல்றதுனாக்க ஒண்ணுமே இல்ல, போரேழு இந்த பாமாயில் வாங்குற பாத்திரம் இல்ல, பாமாயில் வாங்குற பாத்திரம் இல்ல, லைசன்ஸும் இல்ல, தானாக்கார் காவல்துறை எடுத்து எடுத்து சார் இது ஹெல்மெட் இல்ல, லைசன்ஸ் எங்கன்னா சார் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீனிவாசன் இல்ல, ஆமா அவர் தம்பி தான் சார் நானு, அந்த போலீஸ்காரர்கிட்ட இந்த போலீஸ்காரர் பேர சொல்லட்டும் பண்றோம்ல இங்க உண்மை ஒத்துக்கணும். என்ன அது கேவலம், நம்ம பண்ற தப்புக்கே இப்படி பண்றோம், அப்ப நல்லதுக்கு அவள் நம்மை விட்டு கொடுப்பாளா. அதனால தான் யமபடர் எனதுயிர் கொலவரின் யான் ஏங்குதல் கண்டு எதில் தான் என்று கொழும் குயில். அந்த வடிவம் அந்த யமபடர்களுக்கு அந்த தான் என்று கொழும் குயில்னு போட்டாங்க பாருங்க, அந்த குயிலினுடைய குரல் இனிமையா இருக்கு இல்லையா. அது நமக்கு ஏன்னா குழந்தை கீழே வேலை பார்த்துட்டு இருப்பான், எங்க
வேலை பார்த்துட்டு இருப்பானா, ஒன்றும் இல்லை விளையாடிட்டு இருப்பான். ரெண்டு கட்டு தாண்டி அம்மா சமையல் கீழ இருப்ப, அல்லது வாஷிங் மிஷின்ல என்ன பண்ணிட்டு இருப்பா, சட்னியை அரைச்சிட்டு இருக்க போற, துணி துவைச்சிட்டு இருப்பா. குழந்தை இங்க இருந்து எங்க அம்மாவை தேடுறதாங்கெல்லாம் எல்லா பக்கமும் பார்த்துட்டு அம்மா இல்லைன்னு பேனு சாப்பாடு சாப்பா பிடிச்சிரும். உடனே அம்மா கொல்லையிலேருந்து குரல் கொடுப்பா, கண்ணா தான் வந்துட்டேன். அந்த அம்மா அங்கேருந்து மூணு கட்டையும் தாண்டி வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும். ஆனால் கண்ணானா வந்துட்டேன்னு குரல் கொடுத்தா பாருங்க, அங்கேருந்து அது இங்கே வந்து எடுத்து இந்த குழந்தை அம்மா வர்ற வரைக்கும் ஆய் அம்மா பக்கத்தில் தான் இருக்கா, ஜாலியாக இருக்கா. இப்பொழுது தெரிகின்றதா ஏண்டா குழந்தை கவலைப்படுற, நான் இருக்கேன்டா என்று தான் என்று கொள்ளும் குயில். ஞாபகம் வச்சுக்கோங்க, வடிவம் அரக்கர்களுக்கு, அந்த வாய்ஸ் நமக்கு, தான் என்று கொள்ளும் குயில். அப்படிப்பட்ட இந்த அம்பாள் இடுபலி கொடுதிரி இரவலர் இடர் கெட இடும் மனத கர மனதர கரதலை ஏகாம்பரை இந்திரை மோக அங்க சுமங்கலை, மோக அங்க சுமங்கலைன்னு இருக்கும். சொல்லு 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 சொல்லா தங்கத்தில் எழுதி வச்ச மாதிரி இது, அதுக்கு மேல இருந்தா போட்டுக்கோங்க. இடுபலி கொடுதிரி இரவலர் இடர் கெட அப்படிங்கிறது, அந்த இரவலர்னாக்க அந்த இடத்துல சிவபெருமான், சிவபெருமான் கையில பிரம்ம கபாலத்தை எடுத்துக்கிட்டு பிக்ஷாரண மூர்த்தி பிக்ஷை கேட்டுன்னு போறாரு இல்லையா, அவர் ஏன் பிக்ஷை கேட்கணும்? தயவு செய்து இந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். அறிவுடையார் எல்லாம் உடையார், அது மட்டும் இல்ல, அறிவன் தரணின் அறிவார் அறிவில் பெரிவன் தரணின்ற பிரான் அலையோ அருணகிரிநாதர் அறிவாளர் அறிந்துயிரை தாளிரைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே, இதுவும் திருப்புகள். ஆகவே இதெல்லாம் ஏன் செய்கின்றோம் என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு செய்யுங்கள், பலன் உண்டு. தெரிகின்றதா? அங்க வாங்க, பிரம்மதேவருக்கு 5 தலை, பிரம்மதேவருக்கு 5 தலை, சிவபெருமானுக்கு 5 தலை. ஆனா பிரம்மதேவர் என்ன சொல்லிட்டார், ஆ உங்களுக்கும் 5 தலை, எனக்கு 5 தலை, we are sailing in the same boat. சொல்லலாமா? ஜனாதிபதி கார்ல போறார், எல்லாம் நிமிந்து சொல்லிட்டு அடிக்கிறாங்க, நானும் ஜனாதிபதியும் ஒன்னாதான் போறோம் அப்படின்னு இந்த அதுல இருக்கிற ஓட்டுநர் போய் கொடியேற்ற முடியுமா? நீக்கம் தெரியறதா? அதுக்கப்புறம் பிரம்மதேவர் சிருஷ்டி பண்றதுல அந்த ஆணவம் இருக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடி பண்றதுல அந்த ஆணவம் இருக்குமே, என்ன பண்றது? எப்ப அந்த ஆணவம் அதன் மூலமா விளைந்த கண்மங்கள் செயல்கள், அப்புறம் இந்த மாயை எல்லாத்தையும் போற்றுங்கடா போற்றுங்கடான்னு இடு இடு பலி கொடு கொடு திரி, என்கிட்ட அதை கொடுத்துட்டு நீ பாட்டில இஷ்டப்படி திரிங்கிறார். இடு பலி கொடு திரி இரவலர் சிவபெருமான். ஆனா ஒரு பயில அது எரியும் போட மாட்டேங்கிறான், மாட்டேங்கிறான். என்ன பண்றது? அதுதான் உண்மை. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லோரிடமும் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளும் ஒரு மனிதன் தன் குழந்தைகிட்ட தோல்வியை ஒத்துக்க மாட்டான். தெரியறதா? அதுபோல சிலதெல்லாம் ஓப்பனா ஒத்துக்கிறதுனா ஒத்துன்றணும். தெய்வம் தானே வந்து அங்கிருந்து உற்சவமூர்த்தி வந்துட்டு இருக்கு, அழகா போர்வையை போத்து தூங்கின இந்த தெய்வம் எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா உன்னை இன்னும் விட்டு வச்சிருக்க, நாய் நரி பள்ளி பூனையா பறக்காம மனுஷனா பறக்க வச்சிருக்காடா அப்பா. இந்த கை கால் இல்லாதவர்கள், பார்வை இல்லாதவர்கள், காது இல்லாதவர்கள், உடம்புல அங்கங்க அங்க குறைவு உள்ளவர்கள் எவ்வளவு பாடுபடுறாங்க, அதை பார்க்கும்போது சாமி நம்மளை தூக்கி மேல எங்க டாப்ல என்ன உட்காத்தி வச்சிருக்கு, கொஞ்சமாவது நினைச்சு பார்க்க வேண்டாமா? இந்த கெட்ட குணங்கள் அந்த சுவாமியினுடைய கப்பறையில போட வேண்டாமா? யாரும் போட மாட்டேங்கிறோம். சுவாமி சிவபெருமான இல்ல என்ன ஒரு வயலும் போட மாட்டேங்கிறானு, போட மாட்டேங்க போட மாட்டேங்க. இரவலர் இடர் சிவபெருமான் அப்படி வருத்தப்பட்டாராம்,
அப்ப அம்பாள் சொன்னாலாம், அந்த இடர் கெட இடுபலி கொடுதிரி இரவலர் இடர் கெட இடும் மனக்கரதலை. என்ன சொல்பிரயோகம், என்ன பதப்பிரயோகம், என்ன வாக்கு! அம்மா சொல்றாளாம், அது ஏன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தெரு தெருவா சுத்துறாள் அந்த பாத்திரத்தை காலியாவே இதை வேற தூக்கிக்கிட்டு. இங்க வாங்கோ, இந்த எல்லா பசங்களும் எங்க சுத்தினாலும் சரி சோத்து வேலைக்கு இங்க வந்துதான் ஆகணும், தெரியாதா? அப்ப அந்த அத்தனை பசங்க மனசுல இருக்கிற கல்வி சக்தி நான் தொடச்சு எடுத்து உங்க பாத்திரத்துல போட்டு போடுறேன். அதனாலதான் இடும் மனக்கரதலை. உங்களிடத்த வாக்கியம் இதெல்லாம். அடுத்த வார்த்தையே ஏகாம்பரை அப்படின்னு ரொம்ப அழகா போட்டாரு பாருங்க. அதுதான் இடுமன கரதலைங்கிறதுக்கு வியாக்கியானத்தை அள்ளி கொடுக்கறது. ஏகாம்பரேஸ்வரர் நமக்கு தெரியும். ஏகாம்பரை அப்படிங்கிற சொல் புது பிரயோகம். பழுத்தின்னு சொல்றதுன்னா உங்களுக்கு காமாட்சின்னு வச்சுக்கோங்களே. ஏகாம்பரன் ஆண்பால், ஏகாம்பரை பெண்பால். அந்த ஏன் ஏகாம்பரைன்னு சொல்லணும், வேற ஒரு அம்பாள் திருநாமத்தை சொல்லிருக்க கூடாதா? இதுல தான் அம்பாள் திருநாமம் எல்லாம் அழகா எடுத்து தொடுத்து விடு கொடுத்துருக்காரே. ஞாபகம் வச்சுக்கோங்க, காஞ்சிபுரத்துலதான் அம்பாள் இருநாழிகை நெல் கொண்டு 32 அறங்களையும் வளர்த்ததாக தமிழ் நூல்கள் கிட்டத்தட்ட அத்தனை நூல்களுமே சொல்றது. இப்ப தெரியறதா இடுமன கரதலை ஏகாம்பரைன்னு ஏன் போட்டாருன்னு? அப்படிப்பட்ட காஞ்சிபுரம் இந்திரை, இந்திரினா இந்த இந்திரன்னாக்க இந்திரியங்களுக்கு அதிபதி. இந்திரை அப்படின்னா இந்திரியங்களுடைய சக்திக்கு அதிபதியாவ இந்திரை. மோகாங்க சுமங்களை எழுதிய படமன இருளரு சுடருடி இணைதோடு மோகினிகள் எழுதிய படமன இருள் அரு சுடர் அந்த அந்த அம்பாள் படம் இந்த வடிவம் இருக்கு இல்லையா, அங்க பாருங்களேன். எழுதிய படமன இருளரு சுடரடி இணைதோடும் மௌனிகள். சுடர் அடின்னு ஒரு மேலதான் போட்டிருக்கார். வேணா செக் பண்ணி பாருங்க, சோதனை பண்ணி பாருங்க. எழுதிய படமன இருள் அரு சுடர் அடி அப்படின்னா அந்த அம்பாளை அப்படியே மனசுக்குள்ள எப்படி வச்சிருக்காராம். எழுதிய படமன, எழுதும் படமன இல்லை, செவத்துல ஏற்கனவே எழுதின படம் எப்படி இருக்கு மாதிரி அம்பாளை உள்ள கிழிகள் அப்படியே அழகா அப்படியே ஓவியம் மாதிரி வரைஞ்சு கொஞ்சம் கூட படம் ஆச்சே எப்படி ஆடும் அசையும், தெரியறதா? எழுதிய படம் என அந்த அந்த அம்பாளுடைய அந்த வடிவத்தை அங்க எப்படி வச்சிருக்காளாம், எழுதிய படம் மாதிரி வச்சிருக்காரு. இருள் அரு சுடர் அடி, ஆகா ஆகா, இங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான இருளையும் நீக்கக்கூடிய ஒளி வீசக்கூடிய சுடர் அடின்னு ஒரு மேலதான சொன்னார் சுடர் அடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இணைத்தொழும் அவுடிகள்னு போட்டாரு பாருங்க. ஒரு அடி சொல்லிட்டு அடுத்ததே ஜோடின்ட்டார். அத என்ன அர்த்தம்? அங்கே சிவபெருமானையும் அம்பாளையும் சேர்த்து என்ன, சிவபெருமானை விட்டுட்டு தனியா அம்பாளை கும்பிடக்கூடாது, அம்பாளை விட்டுட்டு தனியா சிவபெருமானை கும்பிடக்கூடாது. இப்ப தெரியறதா? அம்பாளை தான் சொல்லிட்டு வரா. இருந்தாலும் இந்த நுணுக்கம் இந்த சாஸ்திரத்தை நம்ம மீறக்கூடாது, விட்டுவிடப்படாதுங்கிறதுக்காக சுடர் சுடரடி இணை தொழு அம்பாளின்னு சொல்லியாச்சு. ஏன்னா பரமேஸ்வரன் ஒரு கால், அம்பாளுக்கு ஒரு கால் அர்த்தநாதீஸ்வர கோலம், அவ்வளவுதானே. இப்ப தெரியதா ஏன் அங்க ஒத்த திருவடின்னு போட்டாருன்னு? இணைதொழு மௌனிகள், மௌனிகள்ல வாய் முடிந்திருக்கிறவெல்லாம் மௌனி இல்ல. நான் அப்படிதான், நான் பல நேரம் வாயை திறக்க மாட்டேன். இல்ல நம்ம நான் மட்டும் இல்ல, ஹெல்ப் நம்ம எல்லாம் பல பேர் தான் எப்ப வாயை திறக்கணுமோ அப்ப சத்தியம் பண்ண மாதிரி திறக்கவே மாட்டோம். எப்ப திறக்கப்படாதோ சத்தியம் பண்ண மாதிரி வாயை மூடவே மாட்டோம். அப்புறம் ஏன் பிரச்சனை வராது? அந்த இடத்துல மௌனிகள்னா வாய் மௌனிகள் அல்ல, பார்த்தும் பார்க்காதவர்கள், கேட்கும் கேட்காதவர்கள், நுகர்ந்தும் நுகராதவர்கள், பேசியும் பேசாதவர்கள், அனுபவித்தும் அனுபவிக்காதவர்கள், அதாவது பரிபக்குவ நிலை அடைந்தவர்கள் அர்த்தம். அதனாலதான் மிஞ்செல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் மௌன விரதம் வச்சிருந்தா. இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்க பேசாம இருந்தா அப்புறம் பல பேர் பழைக்க வேண்டாமா? பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு விளம்பரத்திலேயே போட்டு நம்மளை கவுத்துறானே, தெரியறதா? இணைதோடு மௌனிகள் ஏகாந்த சுகந்தரு பாசாங்குச சுந்தரி, ஆகா ஆகா ஆகா, ஏகாந்த சுகம்ங்கிறது இதே அருணகிரிநாதர் தன்னந்தனி நின்றது தாங்கறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவா? அவர் கேட்கிறார், கேட்கிறாரு அனுபூதியில.
தன்னந்தனியா இருந்து யாரும் எந்த சுகத்தையும் இன்பத்தையும் அனுபவித்து விட முடியாது. அவரே பல இடத்துல சொல்லியிருக்கார். ஆனா இந்த இடத்துல ஏகாந்த சுகந்தரு அப்படின்னாக்க என்ன அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1000 நம்ம பேசலாம் ஐயா, இருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஏதான ஒரு பாட்டியோ கேட்டியா அப்படி கேட்கும் பொழுது இல்லை, உதாரணமா என்ன போட்டு என்ன எடுத்துட்டேனாக்க அப்படி டிஎம்எஸ் அப்படியே அப்படி இங்க 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 பாருந்தேல இங்க அவர் அப்படியே அதை போட்டுக்கிண்டு அதுவும் உலகின் முதல் இசை தமிழ் இசையே, அதில் உதித்தது உலகின் பல இசையே அப்படின்னு பாடுறது. அப்படி பாடும்பொழுது முத்தை தரு பத்தி திருநகை அப்படிங்கும் போது அந்த பாட்டு மிக தீரை பிளந்து மின்னலை போல் உடைந்தே அப்படின்னு பண்டு மாதிரி அதை கேட்கும் பொழுது அப்படியே ஆகா ஆகா போங்க சார். இதத்தான் ஏகாந்த சுகந்தரு பாச அங்குச சுந்தரிங்கிறது பாச அங்குச சுந்தரி. இதுக்கும் அதுக்கும் என்ன சார் அப்படின்னா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஸ்ரீ வித்யை சேவா வாம பாக நிலையங்கிற மீனாட்சி ஸ்தோத்திரத்தில் ஆதிசங்கரர் கடைசியில் போகும்பொழுது சொன்னார், சப்த பிரம்மமயி சராசரமயி ஜோதிர்மயி வாங்மயி நித்யானந்தமயி நிரஞ்சனமயி சர்வாதீதமயி சர்வாய் அப்படின்னு அள்ளி கொட்டின்னு போறாருங்க. பராத்பரமையும் ஆயாமையும் ஸ்ரீமையும் போறது அதுல ஆரம்பிக்கும் பொழுது சப்தம் பிரம்மமயி சராசரமயி ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே. நம்ம திருமுறைகள் கூட சொல்கின்றன அல்லவா, இப்ப தெரியாதே அதை சொன்னேன்னு. இணைதொழு மௌனிகள் ஏகாந்த சுகம் தரு பாச அங்குச சுந்தரி. பாசம் எதற்கு நம்ம கட்டி போட்டு அப்படி வாடா வாடா அப்படின்னு அப்படி கொடுத்து நம்மளை கட்டி பிடிச்சி இழுக்க, அங்குசம் என்ன ரெண்டு சாத்தி சாத்தி டிரான்ஸ்பிளான்டேஷன். உண்மையிலேயே இப்படி நன்மைகளை புகட்டி தீமைகளை விளக்கக்கூடியவள் தான் சுந்தரி. நீங்க பாட்டுல விரதன் பேரை வச்சு சண்டை போட்டு இருக்க கூடாது, புரியறதா? மோகாங்க சுமங்களை எழுதிய படமன இருள் ஒரு சுடலடி இணைதொழு மோபினிகளே கந்த சுகந்தரு பாசாங்கு சுந்தரி கரணமும் மரணமும் மலமுடு உடல் படு கடுவினை மலமுடு உடல் படு கடுவினை கட நினை. ஆனா என்ன என்ன வாக்கு என்ன வாக்கு, இந்த உடம்பு இவ்வளவு பிரச்சனையும் கஷ்டப்படுறதுனாக்க வேற எதுவும் காரணம் இல்லை. எய்தவன் இருக்க அம்மை நோவதவன் அவ்வினைக்கு இவ்வினை என சம்பந்திருப்பான் மாதிரி கடுவினை கெட நினை. கடுவினைனா நம்மளை போட்டு நல்லா ஒரு கை பார்த்துட்டு தான் இந்த பயல, அதெல்லாம் வேற எங்கேயும் போகாது. கற்பு கரிசி மாதிரி அது, வேற எங்கேயும் யாரையும் தேடி போகாது. விஞ்ஞான காலத்துல போய் வேணா வருதோம் இவரை தேடி வருதா நம்புறீங்களோ நம்பலையோ, எங்க இருந்தோ உங்க செல்போனுக்கு அடிச்ச உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா கூட நீங்க ஆன் பண்ணுவோம்னா எஸ்எம்எஸ் உள்ள டேங்குன்னு பூந்துக்குதா, என் பக்கத்துல ஆன் பண்ணி வச்சிருக்க அவன் சொல்லுக்கு போக கூடாதா என்னையா? அது சப்ஸ்கிரைபர் கெனாட் பி ரீச் டவரே பல நேரம் இல்லை, அதெல்லாம் நம்புறேன், இதை நம்ப மாட்டேங்கிறேன். மகான்களும் ஞானிகளும் தபஸ்விகளும் சித்த புருஷர்களும் கொடுத்ததா இப்ப தெரியறதா? கடு வினை அது வந்து உள் வினை உறுத்து வந்து ஊட்டும் வரும். அத கெடனினை அது கெட்டு போகணும்னாக்க காலாந்தரி கந்தரி நீலாஞ்சனி நஞ்சுமிழ் அந்த அவ்வளவையும் ஒரு விஷத்தை போல அப்படியே நீக்கிடுவானாவர். கனலரி கணபன குணமணி அணிபணி கணவளை மரகத மரகத பச்சை வந்து கொடுத்தோம் காசம்பரி கஞ்சுலி தூசாம்படி கொண்டவள். அந்த இடத்துல ஏன் மரகதன் போட்டாள்னாக்க அம்பாள் மரகதம் மாதா மரகத சியாமா மாதிங்கி மதசாலினி சியாமலதன் சொல்றே அவ்வளவு வினைகளையும் தூசாகும்படியாக செய்து நமக்கு அருள் புரிபவள். கனைக்கடல் நினைகளர் உயிர் அபி அங்கதான் கனைக்கடல் நினை அலர் அவருடைய திருவடிகளை நினைக்காதவர்கள் உயிரை அவியாக அவிர்பாகமாக கொள்ளக்கூடியவள்.
அப்போ இப்போதான் சார் தெரியறது, இந்த அம்பாள் என்ன பண்ணுறா, தன்னை நினைக்காதவனுக்கு உயிர் எல்லாம் ஆஹா அப்படின்னு கொண்டுடுறான்னு. இல்லை ஐயா, கனைகடல் நினைகளர் உயிர் அவி பைரவி, ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல ஏகாந்த சுகந்தரு பாசாங்க சுந்தரி திருவடியை சொல்லி அம்பாளை சொல்லித்து, அது அது அது. இங்க இப்படி நினைக்காதவர்களுக்கு கூட அவள் எவ்வாறு அருள் புரிகிறாளாம், கனிகடல் நிலையிலர் உயிர் அவி பைரவி, பைரவியாக வந்து அந்த நேரத்துல மகிஷாசுரனையும் தட்டி அப்படி கீழே வீழ்த்தி அவளுக்கும் அருள் புரிந்தார் இல்லையா. இது அறக்கருணை அது மரக்கருணை அவ்வளவுதான். கௌரி, கௌரிங்கிற சொல்லுக்கே செக்க சிவந்த திருமேனி கொண்டவள் பெரு. முதல் கல்யாணம்னு பார்த்தாக்க கௌரி கல்யாணம் தான். அதனால தான் இன்னைக்கு நாளையும் கல்யாணங்கள்ல பார்த்தாள்னா கௌரி கல்யாணம் பாடுங்கோ, கௌரி கல்யாணம் பாடுங்கோம்பா. இன்னைக்கு சில பேர் கௌரி கல்யாணம் பாடுங்கோன்னு சொல்லப்படார். எல்லா சினிமாக்காரன் நடிகை பேர் அரசியல்வாதி பேர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். ஆனா கௌரி கல்யாணம் பாடுங்கோன்னு சொல்லப்படாதான், அதுக்கு வேற ஒண்ணு. இதை விட நாத்திகர்கள் நல்லவர்கள் தெரியறதா, முதல் கல்யாணம் கௌரி, அதனாலதான் கௌரி கல்யாணம் பாடுங்கோங்கிற அரசு ஆசிரியர்கள். கௌரி கமலை, கமலைன்னா ரெண்டு, ஒன்னும் திருவாரூர்ல இருக்கக்கூடிய அம்பாள் கமலாம்பிகை பிரபந்தங்கள்ல உண்டு. நம்ம மகாவித்வான் பிள்ளைவாள், வேட்டி கட்டின சரஸ்வதி, ஊவேசா, அதெல்லாம் அவள் பண்ணாத அப்படிப்பட்ட அது கமலை. இன்னொரு அர்த்தம் செக்க செவில் செந்தாமரை மலரில் இருக்கக்கூடிய லட்சுமி தேவின்னு ஒரு அர்த்தம், வெண்டாமரை மலரில் இருக்கக்கூடிய வாணி தேவி சரஸ்வதினு ஒரு அர்த்தம். கௌரி கமலி குழி காதலுடன் கலைபொரு திருமுக கருணையில் உடகல் கடல் நிறை பெற வளர் காவேந்திய பைங்கிழி. ஆக ஆக அவ அந்த அம்பாள் இருக்காளு, அவ அப்படி அப்படி பார்க்கும் பொழுதே இல்ல, அந்த பார்வையினாலேயே அருள் செய்யக்கூடியவள் மீனாட்சி அதானே சொல்லிட்டு இருக்காளு. பார்வையில போய் எப்படி சார் செயல் நடக்கும், அவநம்பிக்கையே படாதீங்க. வீட்டுல உட்காந்துருப்பார் இவர், திடீர்னு எதிர்பாராம நண்பர் வந்துருவார், ஏமா வந்திருக்காரு பார், என்ன அர்த்தம், காபி கொண்டான்னு அர்த்தம். இப்படி கண்ணால பாக்குறதுலயே போயிருந்து காபி, ஏன் லட்சணத்துக்கு இப்படின்னா அப்ப கேட்கணுமா. கரிபொழி திருமுக கருணையில் அம்பாளுடைய அந்த பார்வைப்பட்டா பொறுமே, நாம நின்னா இருப்போமே. அப்படிப்பட்ட மா சாம்பவி தந்தவன் சொல்லி முடிச்சு விட்டார். சந்தேகம் இவ்வளவு நேரம் இவர் முருகனை பாட வந்தாரா அம்பாளை பாட வந்த, மானா பெரியன்னு அர்த்தம், மானா லட்சுமின்னு அர்த்தம் இருக்கு அதெல்லாம் தெரியறதா. சாம்பவின்னு ஏன் போடனா, சாம்பவன் சிவபெருமான், சாம்பவி அப்படின்னாக்க அம்பாள். இந்த சாம்பவி என்றாள் எங்கு இருக்கின்றீர்களோ அங்கு தேடி வந்து அருள் செய்பவள் அர்த்தம், அதனால்தான் சாம்பவி தந்தவன் என்று இதுவரைக்கும் அம்பாளுடைய திருநாமங்களை சொல்லி, இதுக்கப்புறம் முருகனை சொல்லி, அரண்மிகு கட்டத்தட்ட விக்கட்டி தான் மத்த களிரண வரதம் அப்படின்னு அந்தந்த விநாயக பெருமானையும் சொல்லி முருகனை சொல்லி, ஆரம்பம் நரசிம்ம அவதாரம் அதை சொல்லி, அந்தந்த நாரசிம்ஹி நரசிம்ம சக்தியை சொல்லி, அம்பாளுடைய நாமங்கள் என்னென்னு சொல்லி அழகாக எடுத்து தொடுத்து விடுத்து நமக்காக கொடுத்து விட்டு போயிருக்கிறாரே தெரிகின்றதா. பிள்ளையார சொல்லியாச்சு, இந்தந்த முருகனை சொல்லியாச்சு, இவ்வளவையும் சொல்லி இருக்கக்கூடிய இந்த மந்திரம் ஒரு மாபெரும் பொக்கிஷம் நமக்கு. லலிதா சஹஸ்ரநாமம் சௌந்தரிய லகரி ரெண்டையும் சேர்த்து பாராயணம் பண்ணின்னு என்ன பலன் பாருங்க, மெய் சிலுக்கிறது. அந்த பலன் இதை ஒரு முறை படித்தாலேயே கிடைக்கும். தினந்தோறும் இதை இயன்ற அளவு பாராயணம் செய்யுங்கள். எந்த விதமான பேய் பிசாசு பில்லி சூனியம் மனசுல இருக்கிற அதைரியம் மனக்கலக்கம் இன்னைக்கு ஒன்னும் பிரச்சனையும் இல்லம்மா, எல்லாரும் திறமைசாலிகள் என்ன இல்லைங்கிறாள நான் ஒத்துக்க மாட்டாது. உங்ககிட்ட திறமை இருக்கு தாயே, எல்லார்ட்டையும் திறமை இருக்கு, ஆனா அது வெளியில கொண்டு வரதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் ஒருவேளை சொல்லிட்டா என்ன பண்றது, பயப்படாதீங்க ஐயா, தப்பு பண்றவெல்லாம் பயப்பட மாட்டேங்கிறான். உங்ககிட்ட இருக்கிற திறமை அது பயத்திலேயே போட்டு புதைச்சு புதைச்சு வச்சுட்டோம் இல்லையா. முதல்ல நிமிந்து உட்காருங்க, இதை பாராயணம் பண்ணுங்க, மனத்தில் இருக்கக்கூடிய அந்த கலக்கங்கள் நீங்கும்.
நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த சக்திகள் வெளிப்படும். அப்படிப்பட்ட அந்த அம்பாள் நம் எல்லாருடைய உள்ளங்களில் இல்லங்களில் எழுந்தவர்களில் இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அந்த அம்பிகை வழங்குவாள்.